ட்ரைனிங் எல்லாருக்கும் நம்ம எஃப்எஸ்எஃப்டிஎன்ல வந்து ஆன்லைன் டெக்ஸ்ட் வந்து லாக்டவுன் ஸ்டார்டிங்லேருந்தே இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த மந்த்து எப்படியுமே வந்து ஃபஸ்ட்டு மந்த்தில் ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து ஒரு சீரீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து காமன் டாபிக் இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த் ஆகஸ்ட்ல நம்ம ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் வந்து எலெக்ட்ரி செஷன் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து காமன் டாபிக் பார்க்கும்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபிலாசபி பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்து பூர்வஜித் கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டாபிக் ஃபுல்லாகுது. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேட்குங்க. பேசும்போது ஸ்பீக்கர் பேசும்போது டவுட் நம்மகிட்ட அந்த ஹேண்ட்ஸ் ஆன் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்க எல்லாம் மியூட்டில் போயிடலாம். பூர்வஜித் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம் எல்லாருக்கும், நான் பூர்வஜித். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இந்த செஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டெக்னிக்கலாக இதை பற்றியும் பேச போகிறது இல்லை, லைக் நமக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க மறந்த விஷயத்தை பற்றி பேச, லைக் அவை ஆடிபிள் யாராச்சும் ஒருத்தர் வந்து மைக் அன்மியூன் சொல்லுங்க, நான் பேசுறது தெளிவாக கேட்குதா? கேட்குது ப்ரோ. ஓகே, அண்ட் சவுண்ட் வாய்ஸ் குவாலிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீன் ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரோட ஃபிலாசபிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஒரு 4 விதிகளை பற்றி நமக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட டைப் பண்ணலாம், மியூட் அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியலண்ணா. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றி ஐடியா இருக்கா இதுக்கு முன்னாடி? இதை பற்றி இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் இதை பற்றி ஐடியா இருக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு 4 விதிகளை வந்து பேஸ் பண்ணி இயங்குது. அதாவது 4 இது இருந்தால் தான் வந்து அந்த ஒரு அப்ளிகேஷனை அந்த ஒரு கோடை நம்ம வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ அதை பேஸ் பண்ண ஃப்ரீடம் 0, அதாவது ரூல் நம்பர் 0 என்ன, ரூல் 0 என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை வந்து என்ன பர்பஸ்க்காக எதுக்காக வேணாலும் அந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு லிபர்ட்டி ஒரு யூசருக்கு இருந்துச்சு அப்படின்னா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேரோட முதல் விதி இதுதான். அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை எதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு லிபர்ட்டி நமக்கு இருக்கணும், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அக்சஸ் நமக்கு இருக்கணும். அதாவது சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், இப்போ வாட்ஸ்அப் சரி ஃபேஸ்புக் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவங்களுடைய சோர்ஸ் கோட் எதுவுமே ஓப்பனாக இல்லை. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் அந்த அப்ளிகேஷன் என்ன செய்யுது அப்படின்றத நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு அதோடைய சோர்ஸ் கோட் ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு லிபர்ட்டி இருக்கணும். அண்ட் தேர்ட் திங் என்னன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாடிஃபை பண்ண ஒரு ப்ரோக்ராமை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கேம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிலீஸ்ட் அன்சார்டட் 4 இப்போ வந்து ரிலீஸ் ஆக போது ப்ரீ புக்கில் வந்து ஒரு 4000 கொடுத்து அந்த காப்பியை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ்லேயே வந்து தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த காப்பியை வந்து நீங்கள் தான் யூஸ் பண்ணணும், வேறு சிஸ்டம்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதை இன்னொரு காப்பி போட முடியாத அளவுக்கு அந்த அது ஃபர்ஸ்ட் சிடியிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த என்கிரிப்டட் அந்த இதில் ஃபார்மேட்டில் வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து இப்போ 10 பேருக்கு வந்து அது இதை ஒருத்த வாங்கி அது 10 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டானா அது வந்து அவனோட சைட்லேருந்து அது லாஸ் அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் அதை பார்க்குறான். பட் அது அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ள வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்கணும் அப்படின்னா நம்ம உருவாக்குற ஒரு அப்ளிகேஷனை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ற கூடிய அந்த ஒரு பவர் வந்து ஒரு யூசரா நம்ம கிட்ட இருக்கணும். அண்ட் ஃபைனலான ஒரு இது என்ன அப்படின்னா நீங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த வேர்ஷன், இப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வாங்கின அந்த வேர்ஷனை மாடிஃபை பண்ணிக்கக்கூடிய அக்சஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்துக்கான 4 மூல விதிகள். ஸோ இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா, இல்லை நான் பேசுகிற இந்த லாங்குவேஜ் இதில் மாடிஃபிகேஷன்ஸ், இல்லை கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் இது பண்ணி பேசட்டுமா, இல்லை முழுக்க முழுக்க இங்கிலீஷில் கொண்டு போட்டுமா, இல்லை தமிழ்லேயே கொண்டு போட்டுமா, கொஞ்சம் சொல்லுங்க. யார் இதுவே கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நான் அப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே,
ஸோ இந்த செஷன் முழுக்க முழுக்க நம்ம இப்போ எப்படி என்கேஜ் ஆகிட்டு இருக்கோம், நம்மளுடைய அன்றாட விஷயங்கள்ல சோசியல் மீடியாவும் சரி நம்ம டிவைஸும் சரி எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த கேள்வி, ஹூ ஓன்ஸ் த டிவைஸ், நீங்க காசு கொடுத்து வாங்குற ஒரு டிவைஸை யாரு ஓன் பண்றா? லைக் இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிமம் 15,000 இருந்து 25,000 கொடுத்து வாங்குற அந்த மொபைலை முழுக்க முழுக்க நீங்களே தான் ஓன் பண்றீங்களா? யாருக்காச்சும் வந்து இல்ல எஸ் ஆர் நோ ஒரு சின்ன டிபேட் மாதிரி இல்ல ஒரு குட்டி வாதம் இருந்தா நல்லா இருக்கும். லைக் டிவைஸ் என்னோடது தான் இல்ல கிளைம் பண்றதுக்கு எனிபடி? மேட் சில்வெஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேன். So, okay, who wants the device? யார் டிவைஸ ஓன் பண்றா அப்படின்றது உங்களுடைய அந்த ஒரு ஒபினியன் என்ன? லைக் டிவைஸ் நம்மளுடையதா தான் இருக்கா? Okay, most of the device வந்து உங்களோட தான். பட் நமக்கு இந்த சாய்ஸஸ் இல்ல இல்லையா? எனக்கு அப்டேட் வேணுமா வேணாமா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் எடுத்துக்கலாமே. எனக்கு அப்டேட் வேணாம்னு சொல்றதுக்கு அங்க இடமே இல்ல. அது என்னதான் ஆனாலும் என்ன அப்டேட் பண்ண வச்சிடும். Okay, okay. ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து கம்ப்ளீட்லி நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ ஓகே, நல்ல ஒரு பதில். ஸோ ஓகே, ஹூ வாண்ட்ஸ் த டிவைஸ், இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்குள்ளே திங்க் பண்ண வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டிவைஸை வந்து ஹார்ட்வேரும் சரி அதுக்குள்ளே இருக்க சாஃப்ட்வேருக்கும் சரி நம்ம பே பண்ணி வாங்குற அந்த டிவைஸ் நமக்காக வேலை செய்யுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் எப்படி இயங்குது அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் அது இயங்குது. இந்த யூசருக்கு இந்த ஒரு விஷயம் தேவை, எனக்கு இந்த வேலையை செய் அப்படின்ற ஒரு கமாண்டையோ இன்ஸ்ட்ரக்ஷனையோ நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரோக்ராமில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை முடித்து கொடுக்கறது தான் வந்து ஒரு டிவைஸோட ஒர்க்காக இருந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸில் இப்போ ஒரு ஒரு நம்ம இந்த 4 விதிகள் இங்க பார்த்தோம் இல்லையா, லைக் இமேஜின் பண்ணுங்க இப்போ வந்து இந்த 4 ரூல்ஸ் அப்ளிகபிள் அப்ளை பண்ண ஒரு டிவைஸ் இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த டிவைஸ்க்குள்ள இப்போ FSFTN மொபைல் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கோங்க. அந்த மொபைல் எப்படி ரெடியா இருக்கு அப்படின்னா இந்த 4 விதிகளுக்கும் உட்பட்டு, அதாவது அந்த காப்பி வந்து ஓப்பனா இருக்கு அதுல என்ன நடக்குதுங்கிறது தெரியுது, அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அத்தனை விதிகளும் உட்பட்டு ஒரு போன் இருக்கு. இன்னொரு ஹேண்ட்ல இன்னொரு இப்போ இருக்க பிராண்ட் என்ன ஒரு பிராண்டா வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த பிராண்ட்ல இருக்க இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுல வந்து உங்களுடைய பிரைவசி வந்து அதிகமா வந்து சேஃப்கார்ட் பண்ணப்படும், இல்ல உங்களுக்கு வந்து எந்த போன்ல வந்து உங்களுடைய ஓனர்ஷிப்பை வந்து ரைட் டு 100% கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, லைக் நாட் பிளைண்டா சொல்வேன் FSFTN போன்ல தான் அப்படின்னு, பட் அதுக்கான ரீசன் சொல்ற கேளுங்களேன். இப்போ ஒரு போன் இருக்கு, லைக் மினர் சில்வஸ்டர் சொன்ன மாதிரி அப்டேட்ஸ் முக்கியமா, உங்களுக்கு ஒரு அப்டேட் வேணுமா வேணாமா அப்படின்றத கூட உங்களால முடிவு பண்ண முடியாது. ஸோ கம்பெனி அதாவது சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்லை வந்து அந்த கம்பெனிக்கான அப்டேட் ப்ரொவைடரோ என்ன டிசைட் பண்ணுறாங்களோ இந்த ஃபோனுக்கு இந்த அப்டேட் இருந்தால் தான் இது நார்மலாக ரன் ஆகும். நார்மலாக இதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப்போ இல்லை வேற ஏதாச்சும் சில ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸோ அப்டேட் பேட்சை ரொம்ப நாளாக அப்டேட் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா திடீர்னு வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்டேட் பண்ணுற வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ இந்த விஷயத்தை யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் ப்ரோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய டைம் இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை அப்டேட் பண்ணால் தானே வந்து எனக்கு என்னோட அப்டுடேட் டேட்டாவை நீ எடுத்துக்கிறேன், நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நான் இருந்தேனா ஒரு 5 to 10 days அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகாது, இல்லை நான் கேட்குற அவுட்புட் அது ஃபெச் பண்ணி கொடுக்காது. ஸோ ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணிட்டு திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ஸோ எப்படி நடக்குது இது? லைக் நம்ம கிட்ட ஓனர்ஷிப் இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பெனிஸ் நம்ம கிட்ட கிளைம் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க பாஸ் பண்ணாம அது நீ இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாதான் அவன் அப்டேட் பண்ணுவான் அப்படின்ற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து பார்த்து செய்யக்கூடிய அந்த கண்ட்ரோல் கிளைம்ஷிப் நம்ம கிட்ட இல்லை அப்படின்றது இதுலயே வந்து தெளிவா தெரியுது. ஸோ அதுதான் பையிங் அ டிவைஸ் டசன்ட் மீன் தட் யூ ஆர் இட்ஸ் ஓனர். நம்ம வந்து அதோடைய எஜமான்களாக இப்பொழுது வரைக்கும் இல்லை. இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்க எந்த விதமான டிவைஸா இருக்கட்டும், நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம் இல்ல வந்து பிரிண்டர்ல இருந்து எது எடுத்துக்கிட்டாலும் அதுல ஆல்ரெடி அந்த கம்பெனி இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அந்த கம்பெனி வந்து நினைச்சா மட்டும்தான் நீங்க அந்த விஷயத்த வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பேன்,
ஒரு அந்த கம்பெனி உங்களை விட்டாதான் நீங்க அந்த கமாண்டையே வந்து ப்ராப்பரா கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் அப்படின்றது நாம ஓனரா இல்ல. எப்போ எங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேருக்குள்ள அடங்காத இருக்கிற வரைக்கும் அந்த டிவைஸ்க்கோ இல்ல அந்த பர்டிகுலரான ஒரு போனுக்கோ நம்ம வந்து எஜமான்கள் கிடையாது. நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு யூசர் ஆர் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அ நீட் ஆஃப் கலெக்டிவ் கண்ட்ரோல். இங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் இது டு ரீடிஸ்ட்ரிபியூட் காப்பி ஸோ யூ கேன் ஹெல்ப் யுவர் நெய்பர் அப்படின்றது என்னன்னா நான் வந்து இப்போ ஒரு டெவலப்பர் நான் டிஸ்ட்ரிபியூட் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். ஸோ அவருக்கு வந்து இதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. லைக் அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமர் கிடையாது, அவருக்கு வந்து கோடிங் பத்தி நாலேஜ் இல்லை. அந்த டைம்ல அவர் ஒரு இண்டிவிஜுவல் கலெக்டராவோ இல்லை இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராவோ வந்து அந்த விஷயம் அவரை தாண்டி வேற எங்கேயும் போகாது. ஸோ அந்த இடத்துல தான் இங்க வந்து நமக்கு வந்து கொலாபரேட்டிவ் இது வேணும். லைக் கலெக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் கண்ட்ரோல் வேணும். ஏன் வேணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் தனியா வந்து ஒரு அப்ளிகேஷனை மாடிஃபை பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ஒரு ஒரு கொலாபரேட்டிவா ஒரு க்ரூவா சேர்ந்து அதுல எல்லாருமே ப்ரோக்ராமரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மேபி வந்து ஒருத்தர் வந்து என்னோட நீட் இது அப்படின்றத வந்து ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு க்ரூவுக்கு தேவையான மாதிரி வந்து அதை எடுத்து மாடிஃபை பண்ணும் போது அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கான ரீச் போய் சேரக்கூடிய தூரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் இங்க வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நமக்கு ஒருத்தருக்கு கோடே தெரியல அப்படின்னாலும் அந்த க்ரூல இருக்கவங்க அதை பேக்கப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து வேற மாதிரியா மாத்திக்கக்கூடிய தன்மை எங்க கிடைக்கும் அப்படின்னா கலெக்டிவ் கண்ட்ரோல் இருக்கும்போது தான். இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் இருக்க வரைக்கும் அது வந்து உங்களை தாண்டி வேற ஒருத்தருக்கு போறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. ஸோ இப்ப அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு இது இருக்கு. இப்ப லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ லைக் ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்களேன். நிறைய வந்து இப்போ மூவிஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே இதை பார்த்துட்டு வந்துட்டோம். பட் வந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே போகும். லைக் ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க கோட் சோர்ஸ் கூட வியூ பண்ணக்கூடிய அந்த ஒரு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து ஒரு இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு கோட் ஓப்பனா வச்சிருக்காங்க. லைக் சாரி இந்த சென்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கேக்குதா? ஐ மை ஆடிபிள் எனக்கு ரொம்ப இதா இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ கேக்குது ப்ரோ? ஓகே ஓகே ஷோர். ஓகே நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ஃபேஸ்புக் கமிங் டு ஃபேஸ்புக் பாயிண்ட். நார்மலாக வந்து இரும்பு திரைப்பாரி படங்கள்ல பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு அவன் நம்ம போடுற டேட்டாஸை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நிறைய டெப்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சர்டைன் இது பார்த்தோம். இந்த இன்னொரு இதுல வந்து கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா இதுல ஃபேஸ்புக் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ள இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றது செகண்ட் திங். தேர்ட் திங் இஸ் தட் இப்போ ஒரு ஃபேஸ்புக் மாதிரி அப்ளிகேஷனோட கோடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத தாண்டி இப்போ கோடே இல்லாம ப்ரோக்ராம்ஸை வந்து ரன் பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய இப்போ ஆட்ல கூட வந்து பாத்திருந்தீங்கன்னா தெரியும் இந்த ஒயிட் ஹேட் அப்படின்ற மாதிரியான சில இதுல எல்லாம் வந்து அஞ்சு வயசு பையனை வந்து கோட் பண்ண வைக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து லைக் நாங்க வந்து ஃபைட் பண்றோம் வந்து அந்த அஞ்சு வயசு பையன் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆப் பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்க கொண்டு போய் வந்து நிக்குது அப்படின்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் இஸ் அபவுட் வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் த அப்ளிகேஷன். லைக் இட் எமர்ஜ் த ஃபீலிங் ஆஃப் ஷேரிங் ஷேரிங் இப்போ ஒரு விஷயத்தை வந்து எப்படி பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயினா வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல முக்கியமா சொல்ற ஒரு விஷயம். அதை தாண்டி ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் முக்கியமா சொல்றது ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு தன்மை. இங்க என்ன ஆகுது அப்படின்னா நீங்க இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் உங்களுக்கே வந்து நீங்க என்ன கோட் பண்றீங்க அப்படின்றத தெரியாம ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப்ல வந்து ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டா முழுக்க முழுக்க அந்த அப்ளிகேஷனோட கண்ட்ரோலும் சரி அந்த யூசரோட கண்ட்ரோலும் சரி அந்த யூசர் டேட்டாவும் சரி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிராக் அண்ட் டிராப் யூஐவை ப்ரொவைட் பண்ண பாத்தீங்களா அவன்கிட்ட தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க கோடிங் ஆர் டெவலப்பிங் அப்படிங்கறதே ஒரு லெகசி டேர்ம் மாதிரி ஆயிடும். இந்த மீன் டைம் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து கோட் பத்தி ஒரு ஐடியாவும் இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா டிராகன் டிராப்பை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா லைக் என்ன பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இருக்கு யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ அதுல இருக்க அந்த சர்வேலன்ஸ் சிஸ்டம் மாதிரி ஏன்னா அந்த ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன் லைக் ஒரு மினி சர்வேலன்ஸ் சிஸ்டம் எமர்ஜ் பண்ணுவாங்க அதை இன்னொரு சர்வேலன்ஸ் சிஸ்டம் கவர்மெண்டோட சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து காப்பாத்தி மக்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா அதுல காமிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா லைக் கோட் ஓப்பனா இருக்க வரைக்கும் அந்த கோட் நம்ம சேஃப் நமக்கு நம்மளுடைய பிரைவசி நம்மளுடைய உரிமை நம்மகிட்டயே இருக்கும். ஒன்ஸ் அது விசிபிளா இல்லாம இன்விசிபிளா மாறுது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இருக்க
மிகப்பெரிய அட்வான்டேஜ், ப்ரொபரேட்டியில் இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ டு வி ரியலி ஹாவ் ஃப்ரீடம்? இதுக்கு யாராச்சும் சம்மரைஸ் பண்ணி, நான் சொன்னது கரெக்டாக சொன்னனா இல்லை ஏதாச்சும் தவறுகள் இருக்கா அப்படின்றத மாதிரி சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்களேன். ஸோ உங்களுடைய கருத்து இது எப்படி நீங்க கேட்டிருக்கீங்கிறத தெரிஞ்சாதான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போக முடியும். ஜெயராஜ், am I audible? ஆ எஸ் ப்ரோ. அப்படியே இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த நான் இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாச்சும் நான் தவறா சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல இல்ல. ஓகே, ஸோ இப்போ நீங்க சம்மரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல உங்களுக்கு வந்து இப்ப டிவைஸ்ல உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்றத உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ஒரு சின்ன சம்மரைஸ் மாதிரி, இல்ல அமௌன்ட் சொல்லாம கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ, ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்குள்ள வந்துட்டு இந்த ஒரு க்வெஸ்சன் வந்து எழுந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒன்னு வாங்குறேன், காசு கொடுத்து நான் வாங்குறேன். ஆனா வந்துட்டு இப்ப என்ன சொல்றான்னா, இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா வந்துட்டு இதுல நீங்க வந்துட்டு எந்த மாற்றமும் இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் நீங்க யூசர் தான், ஓனர் வந்து நான் தான் அப்படின்றான். ஸோ நான் ஒரு காசு கொடுத்து வாங்கின பொருளுக்கு நான் ஓனர் கிடையாது, நான் யூசர்னு சொல்லும் போது அப்ப நான் எதுக்கு அந்த பொருளை நான் வாங்குறேன்? அதே மாதிரிதான் சாஃப்ட்வேரும். ஸோ எனக்கு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு பண்றதுக்கு வந்துட்டு தான் நான் வாங்குறேன். ஆனா வந்துட்டு அதுல நான் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இதுல வந்துட்டு நீங்க வந்து நாங்க சொல்ற மாதிரிதான் நீங்க இதை யூஸ் பண்ணுன்ற மாதிரி எனக்கு அவன் ஆர்டர் போடுறான். ஸோ வந்துட்டு ஆஸ் எ யூசரா, ஒரு சாஃப்ட்வேர் யூசரா வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு எதுவும் ஃப்ரீடம் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு நான் அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணா கூட என்னை வேவ் பாக்குறதுக்கு வந்துட்டு பின்னாடி ஆளுங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்ப நான் எப்படி ஃப்ரீடமா ஒரு சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும் போதே இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் என் மனசுக்குள்ள வந்துட்டு கேட்கும். நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் விண்டோஸ் யூஸ் பண்றேன், தென் டெபியன் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இருக்கா நீங்க சொன்ன கேட்ட கேள்விலேயே அதுக்கான பதில் இருக்கு. லைக் இப்போ பாத்தீங்கன்னா இது எந்த அப்ளிகேஷன், இப்போ அடோப் ஃபோட்டோஷாப்ல இருந்து என் விண்டோஸ் வரைக்கும் எது எடுத்துக்கிட்டாலுமே ஒரு சர்டைன் லிமிட்க்கு மேல என்னால் ஆஃப் த லிமிட் அதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது, நான் அந்த கோடை பிரேக் பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு அல்டர்னேட்டிவ்ஸா லிப்ரி ஆஃபீஸ் இருக்கு, இந்த மீன் டைம் அடோப் ஃபோட்டோஷாப்க்கு இன்ஸ்கேப்ஸ் மாதிரியான அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இந்த அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம மூலமா தான் மத்த கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இல்ல மத்த யூசர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சோ அதனால லைக் நம்ம இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், நமக்கு நம்ம வந்து சேஃபான ஒரு இடத்துல இல்ல, நமக்கு வந்து இன்டர்நெட்ல ஃப்ரீடம் கிடையாது. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீடம் இருக்க இடத்த தேடி ஓடணும், ஆர் வி ஹாவ் டு டிமாண்ட் ஃப்ரீடம். லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இருக்க இந்த ஃபோர் முக்கிய இந்த நான்கு விதிகளுக்கு உட்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் லைக் எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் வந்து வாய்ஸ் அவுட் கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு கேள்வி அடுத்த பார்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். லைக் இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவுக்கு 100% இப்போ உலக மக்கள்ல 100% உபயோகிப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல சுமார் எத்தனை சதவீதம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எனி வைல்ட் கேசஸ் லைக் சாட்லயும் போடலாம் இல்ல அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். 40% சாரி 40. ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? லைக் நானா ரேண்டமா கூப்பிடல, நீங்களே சொல்லுங்களேன் யாரோ ஒருத்தர், இல்ல சாட் பாக்ஸ்ல கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீ சாஃப்ட்வேர் எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா யாருமே போடல, எல்லாரும் அம்மியோ அம்மியோ மைட் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிட்டீங்களா? ஓகே, ஃபோர் ஆஃப் சுதர்ஷன் ப்ரோ, 4 of 40 ப்ரோ, 20. ஓ 20, ஓகே. ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்பீங்க லைக் வை ஃப்ரீடம் ஆர் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு தான் வந்து திரும்பவும் வந்து விளக்கம் கொடுத்துருப்பேன். இந்த இதில் முக்கியமான விஷயங்களை வந்து இதுல எடுத்து வச்சிருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ரொப்ரேட்டரி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து திரும்ப திரும்ப சொல்ற விஷயம்தான், நம்ம கிட்ட டேட்டாஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, நம்மள ஸ்னூப் பண்ண முடியும், லைக் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத வந்து பார்க்க முடியும். இந்த மீன் டைம் வல்னரபிலிட்டியை வேணும்னே கிரியேட் பண்ண முடியும். இப்போ டிவைஸ்ல வந்து இவன் இந்த அப்டேட் புஷ் பண்ண மாட்டான், இவனை வந்து அப்டேட் பண்ண வைக்கிறதுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி
அவங்க என்ன விதமான விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த ப்ரொபரேட்டரியா இருக்க வரைக்கும் அவங்க நினைக்கிற வரைக்கும் இஷ்டத்துக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ அதனால இந்த இந்த டைம்ல தான் நம்ம வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுறதுக்கான தேவை அதிகமாகுது. ஸோ நான் காசு கொடுத்து வாங்க ஹார்ட்வேர் நான் காசு கொடுத்து வாங்குவேன், அதுக்கு ஓஎஸ்க்கு நீ தனியா சார்ஜ் பண்ற, அதுல நீ மைக்ரோசாஃப்ட் வேர்டு போடணும்னா தனியா சார்ஜ் பண்ற, அது இல்லாம ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுனாலும் உன்னோட ஓஎஸ்ல நான் ரன் பண்ணுனா எனக்கு நீ சார்ஜ் பண்ற. அப்படி இருக்கும்போது நீ அதாவது அதை பார்க்க கூட அந்த கோடு எப்படி இருக்கு, அதை எப்படி ஒர்க் ஆகுது, நீ உண்மையிலேயே என்னோட என்னை மாடிஃபை பண்றதுக்கான ரைட்ஸ் அப்புறங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கான ரைட் கூட வந்து ஒரு யூசரா எனக்கு ஒரு ஓனரா இந்த எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கும் போது ஸோ ஐ ஹாவ் டு ரைஸ் அ க்வெஸ்சன் அபவுட் ஃப்ரீடம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைட்ல சொல்லியிருந்தது. ஓகே, இந்த விஷயம் தான் இப்ப நம்ம அடிக்கடி வந்து இந்த டேட்டா மேனிப்புலேஷன் இந்த டேட்டாவை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு செம்மையான ஆன்சர்ஸ் வந்து இதுதான். நம்ம இப்பதான் வந்து இந்த பிக் பில்லியன் டேஸ் ஃபிளாஷ் எல்லாம் முடிச்சுது. ஸோ அது எப்படி ஃபிளிப்கார்ட்கோ இல்ல அமேசான்கோ இல்ல அலிபாபா குரூப்ஸ்கோ தெரியுது இவனுக்கு இந்த இந்த நீட் இருக்கு, இவனுக்கு இந்த ப்ராடக்டை வந்து பிக் பில்லியன் டேஸோட ஃப்ரண்ட் பேஜ்ல காமிச்சா இவன் இதை பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ. ஸோ எப்படி அவனால வந்து அதை ஃபைண்ட் பண்ண முடியுது? ஸோ என்னுடைய தேவைகளை கீப் ஆன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களால வந்து ஒரு முடிவுக்கு வர முடியுது. ஓகே இவனுக்கு இது தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து பிக் பில்லியன் டேஸ்ல ஒரு இது அப்படின்னா சம்பந்தமே இல்லாம நான் வந்து வேற ஏதோ ஒரு சைட்ல வந்து குரோம்லயோ இல்ல எங்கேயோ நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஒன்லி ஒன் டைம் ஆஃபர் ஒன்லி ஃபார் யூ இந்த மாதிரியான இது லைக் நான் வந்து அமேசான் அப்ளிகேஷன் என்கிட்ட கிடையாது பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் என்கிட்ட கிடையாது அப்படி இருக்க பட்சத்துல நான் வெறும் குரோம் மட்டும் தான் யூஸ் பண்றேன் இல்ல கூகுள் சர்ச் தான் யூஸ் பண்றேன் அப்படி இருக்கும்போது எப்படி என்னோட டேட்டா வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு சைட்ல வந்து ஆடா டிஸ்பிளே ஆகுது? ஸோ சொல்லலாம் கூகுள் ஆட்சன்ஸ் தானே அப்படிங்கும் போது அப்ப கூகுள் என்னோட டேட்டாஸை வந்து நான் எனக்கு என்ன தேவை அப்படின்றத ட்ராக் பண்றதுனாலதான் நான் எப்போ ஏதோ ஒரு வெப்சைட்ல எதுக்கோ ஒன்னு நான் எப்பவோ பார்த்து வச்ச ஒரு விஷயத்த வந்து எனக்கு ஆடா டிஸ்பிளே பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் அ வல்னரபிலிட்டி. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த 1984 அப்படின்ற நாவல் இஷ்யூ பத்தி தெரியுமா இருக்காச்சு? Anybody? Yes or no? நீங்க just யாரோ ஒருத்தர் வந்து respond பண்ணா போதும் chat box ல. No bro. Okay. So என்னாச்சு அப்படின்னா 1984 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து கிண்டல்ல வந்து சேல் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஏகப்பட்ட காப்பீஸ் வந்து சேல் ஆயிருந்தது. அப்புறமா வந்து அந்த நாவலோட ஆத்தருக்கும் அமேசான்க்கும் நடந்த ஒரு டிஸ்பியூட்னால அந்த புக்கை வந்து ஆட்டோமேட்டிக்கா காசு கொடுத்து வாங்கி வச்சிருந்த கிண்டல் அதாவது ஒரு டிவைஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அமேசான். ஸோ இந்த பவர் ஆஃப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து டினோட் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும். ஸோ எப்படி ஒன்ஸ் வைஃபைல கனெக்ட் பண்ண உடனே நான் பே பண்ணி வாங்கி கொடுத்து வச்சிருந்த ஒரு புக்கை என்னோட எனக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் டிவைஸ் ப்ரொவைட் பண்ற ஒருத்தரால எடுத்துக்க முடியும் அப்படின்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்க முடியும் அப்படின்னா லைக் நான் பே பண்ணி வாங்கினதே எடுத்துக்க முடியும் லாலேயே வந்து அதுக்கு வந்து இது கிடையாது அப்பவே அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஸோ அவங்களால என்னென்னலாம் வந்து தெரியாம பண்ணக்கூடும் அப்படின்றத லைக் வி கேன் இமேஜின். ஸோ இவ்வளோ த்ரெட்ஸ் நம்ம முன்னாடி வந்து லைக் பல கலர்ல பல பயங்கர அட்ராக்டிவா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. அண்ட் இந்த மெயின் திங் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் விசஸ் ஓப்பன் சோர்ஸ் இதை வந்து கிளாரிட்டியா சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா நிறைய இது இருக்கு லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேரும் ஓப்பன் சோர்ஸும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இடத்துல இருக்கு. பட் ஆனா அது அப்படி கிடையாது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்றது இங்க ஃப்ரீ அப்படின்றது அஸ் இன் ஃப்ரீடம் அதாவது சுதந்திரத்தை நோக்கி ஒரு டூல் இருக்கணும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் மோட்டோ. பட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது அப்படி கிடையாது. ஓப்பன் சோர்ஸ் எப்படி மெயினா ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து குவாலிட்டியா இருக்கணும். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகி வர்றதுனால நிறைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் உள்ள வர்றதுனால அப்ளிகேஷனோட குவாலிட்டி வந்து பில்ட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ல மூவ் ஆகிறது தான் ஓப்பன் சோர்ஸ். பட் ஃப்ரீ சாஃப்ட்வேரோட மெயின் பிலாசபி ஆர் மெயின் திங் மெயின் எய்ம் என்ன அப்படின்னா யூஸ் பண்ற யூசருக்கு அந்த கோடை ஓன் பண்ற ஓனர்ல இருந்து யூஸ் பண்ற வரைக்கும் அவர் யார் யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய ஃப்ரீடம் அவங்களுடைய பிரைவசி அவங்க கண்ட்ரோல்லயே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுக்குமான வித்தியாசம். ஸோ கரெக்டா சொல்லணும்னா இது ரெண்டு தான் வித்தியாசம். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேரும் ஓப்பன் சோர்ஸும் ஒன்னு கிடையாது. ஓகே இதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் பிராக்டிக்கல் லைஃப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பெரிய இதெல்லாம் தேவையில்லை. நார்மலா நீங்க பண்ற கோடோ ஒரு இதுவே நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் ஃப்ரீ சாஃப்ட்வேரை வந்து ஒரு ஸ்கூல் லெவல்ல இருந்து நாம எடுத்துட்டு வரும்போது
நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க, நீ வந்து எழுதுற எதை யாருக்கும் காட்டக்கூடாது, உன்னோட நீ எழுதின காம்போசிஷனை நீ மட்டுமே வச்சுக்கணும், அவன் வந்து உன்னை வந்து பார்த்து எழுதிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் ஒரு சின்ன ரிசர்ச் வந்து ரீசெண்டா நான் படிச்சேன், என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ யாருக்கு வந்து ஐடியாலஜியும் அந்த இன்னோவேட் பண்றதுக்கான தன்மையும் வந்து எந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 12 பேர் ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒரு குரூப்ல வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஸோ என்ன ஐடியானாலும் சொல்லுங்க, எல்லா ஐடியாவுமே வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஐடியா தான். ஸோ அதை வந்து அதை பத்தி யாரும் யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, உங்களுடைய ஐடியாஸை வந்து நீங்க வந்து ஒரு லெட்டரா எழுதி ஒரு பாக்ஸ்ல வந்து போ வச்சிருங்க. லைக் இதை வச்சு நாங்க சொல்ற எந்த ஐடியா பெஸ்டா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நாங்க ரிவார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்டையும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா டிபேட் பண்ணிக்கோங்க, உங்க ஐடியாஸை ஓப்பனா வைங்க, உங்களுக்குள்ள வந்து எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, இப்போ வந்து ஒரு பெட்டரான இதுல இருந்து யார் வரீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இங்க டிபேட் பண்ணி ஒரு என்னோட ஐடியாவை இன்னொருத்தர் ஓப்பனா சொல்லி அதுல அவன் வந்து ஒரு ஃபிளா சொல்லி இந்த டிபேட்னால கிரியேட் ஆன ஐடியாஸோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த அவுட்ரீச்சஸா இருந்துச்சு, நார்மலா ஒருத்தன் வந்து அவனுக்குள்ளேயே வந்து அவன் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணி ஐசோலேட் ஆகி இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த பிரச்சனை, நம்ம ஐசோலேட் ஆகி நம்ம மட்டுமே வந்து ஒரு விஷயத்த வச்சுக்கிறத விட நாலேஜை வந்து ஃப்ரீயா ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபிளாஸுங்களோட சேர்த்து அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம கத்துக்கிறதுக்கான அந்த ஒரு வழி இதுல ஏற்படும். ஸோ அதனால இங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த பேசிக் ஸ்கூல்ஸ்ல இருந்தே நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சோம் அப்படின்னா சொசைட்டில வந்து இது லைக் ஃப்ரீ சாஃப்ட்வேரை எமர்ஜ் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஃப்ரீடமை வந்து என்ஷூர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மெயின் டைம் மனிதனுக்கு மனிதன் வந்து அந்த ஒரு சகிப்புத்தன்மையோட வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குற வந்து ஒரு இது இருக்கும். ஸோ இங்கதான் வந்து இதுக்கு வரும், லினக்ஸ் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லைனஸ் டார்வால்ட் தான் வந்து லினக்ஸ்க்கான இதை எழுதுனது, அவர் வந்து அதை ஃப்ரீயா வந்து டிக்ளேர் பண்ணாரு. ஸோ டு பி இன் பிராக்டிக்கல், நீங்க இவரு சுதர்ஷன் ப்ரோ 20 சொன்னாரு, ஜெயராஜ் நீங்க 40 சொன்னீங்க இல்லையா? ஓ சாரி சாரி, கேன் யூ ரிப்பீட் இட் அகைன் அபவுட் கிண்டில் புக் டெலிஷன் இன் இங்கிலீஷ், மீன்ஸ் வாட் ஹேப்பன்ட்? ஓகே, த திங் இஸ் தட் தர் இஸ் அ நாவல் கால்ட் 1984 விச் வாஸ் ரிட்டன் பை சம் ஆதர், ஐ டோன்ட் நோ இஸ் நேம், அண்ட் தெர் வாஸ் அ டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் அமேசான் அண்ட் நாவல் ரைட்டர் டியூ டு சம் காப்பிரைட் இஷ்யூ. So Amazon decided to remove that content from that book which was bought by paying the Amazon some certain amount of money. So Nagam Mali, can you hear me? Am I audible or am I just blabbering? Yeah, a second. Oh, okay, sure. So the thing is that after the distribute gone something like mad, Amazon decided to remove the content from all the Kindle devices. So if a company or if a giant can remove a content for which I have paid without my knowledge or without my permission, they can do whatever they need. So if they want to sneak me or if they want to take my data and sell it to any company, I can't see what happening and I am not aware of what they are doing. So what the thing I can say is that I can use their product and I'm just paying for them to get my data. So I say this, this is not a good thing to do. Like this is against my freedom. So what I'm saying is that if a company can do these kind of things, they can go beyond the borderline. So this is what I want to convey. Is it okay or I have to repeat it again? Ms. Nagamali, is this okay or I have to repeat it again? Sorry, I'm audible. Am I audible? எனக்கு நான் பேசுறது கேக்குதா இல்ல உங்களுக்கு மட்டும் தான் கேக்கலையாப்பா? ஓகே ஃபைன், ஓகே சூப்பர். சொன்னா நீங்க கேட்டிருந்தீங்க த புக் நேம் இஸ் 1984, ஓகேங்களா? சோ ஓகே, கமிங் டு தி கண்டென்ட். ஓகே, இப்போ ஒரே நிமிஷம், ஒரு 1 minute. Uh,
ஆதிக்கம் இல்லாம எந்த ஒரு டிவைஸுமே எந்த ஒரு ஸ்மார்ட் போனுமே மேனுஃபேக்சர் ஆகிறது கிடையாது. லைக் லினக்ஸோட கர்னல்ல தான் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப். லைக் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13 lakh ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ஆக்டிவேட்டட் போர்டே வித் லினக்ஸ் அஸ் கர்னல். அது இல்லாம 70,000 ஸ்மார்ட் டிவிஸ்ன்னு சொல்லி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், சாரி. ஆக்சுவலி இது 7 lakh ஸ்மார்ட் டிவிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே வித் லினக்ஸ் அஸ் ரன்னிங் ஓஎஸ். இதுதான் வந்து லினக்ஸோடைய ஆதிக்கம் இப்போ இருக்க இந்த இதுல. லைக் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயுமே எல்லா இதுலயுமே லினக்ஸ் அப்படின்ற விஷயம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ லைக் இவங்க ப்ரொப்பரேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல வேற என்ன மாதிரி சொல்லலாம், லைக் இது எங்களுடைய கோட், நாங்க வந்து இதுக்கு நீங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணுன்னா எனக்கு நீங்க பே பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி என்ன விஷயங்கள் சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட கம்பெனியுமே ஃப்ரீ சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூத். எந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னாலும் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கான கிரெடிட்டை வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. இட் ரன்ஸ் வித், அதாவது கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் அண்ட் எல்லா ஜெயின்ட் கம்பெனிஸ்க்கு ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம 85% ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், உலகத்துல நடக்கக்கூடிய வணிக பரிவர்த்தனைகள்ல 85% பரிவர்த்தனைகள் நடத்தக்கூடிய சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்றது லினக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் லைக் 1,000 trillion dollars வந்து ஒன் டேல கம்ப்யூட்டேட் பண்ற அளவுக்கு வந்து லினக்ஸ்க்கு எஃபிஷியன்சி இருக்கிறதா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஆப்பிள் யூசஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். இந்த விஷயம் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட் திங். லைக் ஆப்பிள் வந்து எவ்வளவு க்ளோஸ்டா அவனோட அவன் ப்ரொப்பரேட்டரிக்கு வந்து ஒரு இலக்கணம், லைக் ப்ரொப்பரேட்டரி திங்க் வந்து ஆப்பிள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது யாராச்சும் இமேஜின் பண்ணிருக்கீங்களா ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து ஆப்பிள் யூஸ் பண்றான், ஃப்ரீ சாஃப்ட்வேர் எடுத்துதான் ஆப்பிள் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனியா ஆயிருக்கு அப்படின்றத யாராச்சும் இதுக்கு முன்னாடி இமேஜின் பண்ணிருக்கீங்களா? எனிபடி ஜஸ்ட் உங்க இத சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃப்ரீஸ் வந்து ஆப்பிள் பயங்கர ப்ரீமியமான கம்பெனி. அவனோட இதுக்கு வந்து ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுனா கூட அவன் ஆப் ஸ்டோர்ல வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து புஷ் பண்ணுனா கூட அவன் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருப்பான், நிறைய அவனுக்கு பே பண்ணணும். பட் அவன் யூஸ் பண்றது ஆக்சுவலா ஆப்பிள் அப்படின்ற அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்றது முக்கால்வாசி ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் அடாப்ட் பண்ணி அதுல இருந்துதான் வந்து மேனு ஓகேவா. ஸோ ஹலோ கேக்குதா நான் பேசுறது? ஹலோ கேக்குது ப்ரோ. ஆ ஓகே ஓகே, சாரி இன்டரப்ஷன் சின்ன சின்னதா இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்தால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது உண்டு. பட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால தான் இப்போ வரைக்கும் நிறைய ப்ரொப்ரேட்டரி கம்பெனிஸ் வந்து பெரிய லெவல்ல எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் ஃப்ரீ சாஃப்ட்வேரை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாதான் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த டெக் வேர்ல்ட், நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும், ஒரு டெக்னாலஜியை கத்துக்கணும்ன்ற மைண்ட் செட்க்கு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்ற விஷயத்தையும் அது என்ன பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய தேவைகள் என்னென்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாதான் யூ கேன் டூ சம்திங் இன் திஸ் டெக் வேர்ல்ட். ஃபைனலா காப்பிரைட் அப்படின்ற விஷயத்த பத்தி மட்டும் பேசிட்டு இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ண கண்டென்ட்டை வேற யாரும் வந்து என்னோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இது சரியா? ஹலோ, யாராச்சும் பதில் சொல்லுங்க. சரிதானே ப்ரோ? ப்ரோ உங்ககிட்ட இன்ட்ரோ கெட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இப்போ காப்பி ரைட், இப்போ நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க, அந்த கண்டென்ட்டை வந்து நான் யூஸ் பண்றதுக்கு நான் உங்ககிட்ட காப்பி ரைட் வாங்குறது சரி அப்படின்றது தானே உங்க ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே, நான் இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது எங்க இருந்து நீங்க எடுத்திருப்பீங்க? லைக் அதோட ஆரிஜினிட்டி எங்க இருந்தது, எங்க இருந்து எடுத்திருப்பீங்க? லைக் என்ன கண்டென்ட் வேணாலும் இருக்கும். இப்போ ஒரு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இது ஒரு கண்டென்ட், சரி ஒரு கோடே வச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ நான் கோட் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு கோட் கிரியேட் பண்றேன்னா நான் ஒரு இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண கோடோட ரெஃபரன்ஸ் வச்சுதான் நான் கிரியேட் பண்ணிப்பேன்.
அது இல்லாம அது கூட என்னோட ஓன் ஐடியா கொஞ்சம் இருக்கும். உங்களோட ஓன் ஐடியாவை இது பண்ணிருப்பீங்க. சோ உங்களோட ஐடியாக்கான ஆரிஜினிட்டி இன்னொரு இடத்துல இருந்து வருது இல்லையா? ஆ எஸ் ப்ரோ. சோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்னொருத்தரோட ஆரிஜினிட்டில இருந்து கோட் எடுத்து நீங்க டெவலப் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, காப்பிரைட் அப்படின்ற ஒரு திங் மூலமா அந்த டெவலப்மெண்ட்கான ஸ்பேஸ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்து வச்சு பண்ணி நான் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிதானே? எஸ் ப்ரோ கரெக்ட் தான். ஓ அப்ப அப்படி இருக்கும்போது காப்பிரைட் அப்படின்ற விஷயம் நிறைய இடங்கள்ல நாலேஜ வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இது எஃப்எஸ்எஃப் அந்த மாதிரி இதுல இருந்து ஒரு டேர்ம் வந்து இது பண்ணாங்க. என்னன்னா காப்பி ரைட்லயே காப்பி லெஃப்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ண ஒரு லைசன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இது ஒன்றும் புதுசா இல்ல. அந்த லைசன்ஸ்ல இன்னொரு இது இப்போ நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, ஜிபிஎல் ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்திருப்பீங்க. ஸோ யார் வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லைசன்ஸ் எல்லாம் எமர்ஜ் ஆனது இப்படிதான். ஸோ ஒரு நாலேஜ் வந்து நான் ஒரு இடத்துல இருந்து ஆரிஜினா எடுத்திருக்கேன், நான் அதை பார்த்து இன்னொரு விஷயத்த டெவலப் பண்றேன் அப்படின்னா நாம முழுக்க முழுக்க நான் மட்டுமே அதை கிரியேட் பண்ணல, இன்னொருத்தருடைய இன்வால்மெண்ட் இன்னொருத்தருடைய தாக்கம் வந்து எனக்குள்ள நிறைய இருக்கு. ஸோ இதை நான் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாதான் அந்த நாலேஜ் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நாலேஜ்க்கான க்ரோத் வந்து ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த காப்பி ரைட்ல இருக்க ப்ராப்ளம். ஸோ இதை பத்தி மேபி நெக்ஸ்ட் சீரியஸ் பிலாசபில இருந்துச்சுன்னா டீட்டெயில்டா பார்க்கலாம். And finally, any questions? பா யாருக்கு எந்த குவெஸ்டன் இல்லையாப்பா? குவெஸ்டன் யாருக்கு எதுவும் இல்லையா? லைக் உங்களுக்கு குவெஸ்டன் கேட்கும் போது இதாக இருந்தது அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஓகே ஓகே, அப்போ செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஓகே தேங்க்யூ. ஸோ யாரோ ஒருத்தர் இந்த செஷனோட ஃபீட்பேக் மட்டும் கொடுக்க முடியுமா? லைக் நீங்கள் சுதர்ஷன் நீங்கள் கொடுத்தா இட் வில் பி கிரேட். ஓகே நாகமலி, யா டெல் மீ வாட்ஸ் யுவர் டவுட். I just have a small doubt. Does Ubuntu follows the complete free software philosophy? Ubuntu follows open source kind of philosophy, but not completely free software one, because Ubuntu has many distros. Already Richard Stallman has noted this. Yeah, not all distros are free philosophy, free software philosophy. There are some things called free and open source thing. So when you are downloading the voice is echoing, so I can't talk. It would be great if you just connect to headphone. Okay, let me conclude it. The thing is that if Ubuntu or any distro, if you want to download some OS, you can just go into their official site and you can download those things. And under that, that will be clearly noted that it is a free software or open source philosophy. Sorry, open source license. So you can download based on the license that has been given. So this is the thing. If you want to download any kind of distros, you are free to go and visit their sites, and you can differentiate between the open source and free software thing. It will be clearly denoted there. Anything, any other thing? I have searched in the internet, but I didn't find any fact check. Is there any fact check about this Ubuntu, which means it won't follow the complete free software philosophy like that? So if you want something, I will put it in the chat box. Okay, let me put it in the chat box. So is there anything else? வணக்கம். ரொம்ப நன்றி இந்த வெபினார் பண்றதுக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன் ஃப்ரீ சாஃப்ட்வேரோட இது. நான் வந்து ஒரு 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 லெக்சரரா இருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ எஜுகேஷன்ல வந்து இப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும் போது அவ்வளோவா சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ வந்து நாங்கள்
இப்போ கண்டென்ட் போடும் போது அந்த கண்டென்ட்டுக்கு முழு உரிமை வந்து எங்க கிட்ட இருக்கா? ஏன்னா நாங்க நிறைய லிங்க்ஸ் எடுப்போம் யூடியூப்ல இருந்து அந்த டாபிக் ரிலேட்டடா. அப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணும் போது நாங்க ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது இந்த இதை வந்து இப்போ கோவிட் இதுல இருக்கும் போது நிறைய பேர் வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்எம்எஸ்ல வந்து அவங்க கோர்ஸ் போடுவாங்க. அப்போ இப்போ நாங்க டீச்சரா வந்து மத்த கண்டென்ட்டும் நாங்க லிங்க் பண்ணி அதை கம்பைல் பண்ணும்போது எங்களுக்கு அந்த உரிமை இல்ல, நாங்க ஷேர் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டாவே இருக்கு. இப்ப ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, பேரண்ட்ஸ்க்கும் தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியுது, மத்த டீச்சர்ஸ்க்கும் தெரியுது, எங்க சுப்பீரியருக்கும் தெரியுது நாங்க என்ன கண்டென்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுல முழுக்க முழுக்க எங்க கண்டென்ட்டே கிடையாது, சிலது வந்து லிங்க் நாங்க ஷேர் பண்ணுவோம். அப்படி பண்ணும் போது என்ன மாதிரி லைசன்ஸ் இல்ல என்ன மாதிரி எங்களுக்கு முழு உரிமை இருக்கு அந்த மாதிரி ஷேர் பண்றதுக்கு எஜுகேஷன்? அதாவது இப்போ நார்மலா ஒரு கசப்பான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கண்டென்ட்ட வந்து உருவாக்குறோம் அப்படின்னா, நம்ம இந்திய கவர்மெண்டோடைய இது சட்டத்தின்படி நீங்க எந்த ஒரு கண்டென்ட் உருவாக்குனீங்கனாலும் அதுக்கு லைசன்ஸ் அப்படின்ற விஷயம் நீங்க கொடுக்கலினாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது காப்பிரைட்குள்ள வந்துடும். காப்பிரைட்னா அதற்கு என்னுடைய உரிமை, என்னுடைய சம்மதம் இல்லாம அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நாங்க ஒரு ஆக்டிவிஸ்டா கேட்கறது என்ன அப்படின்னா, உங்களுடைய நீங்க கிரியேட் பண்ற விஷயங்களை ஜிபிஎல் லைசன்ஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணுங்க, பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய லைசன்ஸா டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லைசன்ஸோட இதுல அவங்களே டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ஐயா ஜிபிஎல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்க எடுத்து போடும் போது யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. பட் சில யூடியூப் வீடியோக்கள்லயும் சரி, இல்ல வேற சில சைட்ஸ்லயும் சரி, காப்பிரைட் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இதுல நீங்க வந்து உங்களுக்கு இந்த காப்பிரைட் வேணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வேற வழி இல்ல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இப்ப எப்போ வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ் அதிகமாகி ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்ல வந்து அதிகமா டிக்ளேர் பண்ணி அந்த வட்டம் விரிவடையுதோ அப்ப நமக்கு வந்து இந்த ஒரு கட்டுப்பாடு இருக்காது. ஸோ இந்த நாலேஜ் அப்படின்ற விஷயம் ஒரே ஸ்ட்ரீமா நின்றாது. நான் உங்களுக்கு தெளிவான பதில கொடுத்த நம்புறேன். சார் இப்போ கடைசியா நீங்க சொன்னது எனக்கு சரியா கேக்கல, லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் திரும்ப சொல்றீங்களா? கேக்குதுங்களா? ஹலோ, மன்னிக்கவும் சார், என்னோட போன்ல ஒரு திடீர்னு கால் வந்தது, அதனால அதுக்கப்புறம் உங்க ஆடியோ கேக்கல. நான் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். தேங்க்யூ சார், பாதி முக்கவாசி எனக்கு கண்டென்ட் புரிஞ்சுது. நீங்க போயிட்டு வாங்க, இப்போ நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஃபீபிளா இருக்கு, நான் மறுபடியும் வரேன் சார். Okay, sure. So, வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? சார் எனக்கு இது இப்போ எனக்கு நல்லா கேக்குதுங்க சார். இப்போ கடைசியா சொன்னதை வந்து எனக்கு அந்த கருத்து புரிஞ்சுது, அது தொடர்பா இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ நாங்க எஜுகேஷன்ல சிசி லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம், ஏதாவது வீடியோவோ அந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா நாங்க காப்பி பண்ணி எங்களோட இமேஜ்ல எங்களோட கண்டென்ட்ல நாங்க பேஸ்ட் பண்ணி அது எங்களுக்கும் உரிமை இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு உரிமை இருக்கு. அப்போ நம்ம ஜிபிஎல்ல வந்து அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு ஏதாவது வெப்சைட்டோ இல்ல இது ஜிபிஎல்க்கு இது அப்ளை பண்றதுக்கான அவசியம் எல்லாம் இல்ல. சோ நீங்க ஜிபிஎல்ல டிக்ளேர் பண்ணியிருந்தாலே அது பொது ஜனங்களுக்கான ஒரு இதுதான், நீங்க அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். யாரும் வந்து இதை ஏன் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற கேள்விகள் யாரும் எழுப்ப போறது கிடையாது. ஜிபிஎல்ல யார் போடுவாங்க அப்படின்னா, இந்த கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு போய் சேரணும், பொது ஜனங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க மட்டும்தான் வந்து ஜிபிஎல்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கிரியேட்டிவ் இதுலயும் காமெண்ட்ஸ்லயும் போடலாம். நீங்க ஜிபிஎல்ல டிக்ளேர் பண்ணிருக்க இது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, நீங்க எடுத்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல ஜிபிஎல்ல ஏதாவது வெர்ஷன்ஸ் இருக்கா? இப்ப சிசில வந்து சிசி 4.0 வெர்ஷன் அப்படின்னு இருக்கு, அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜிபிஎல் லைசன்ஸ்ல இது அப்படின்னு போடும்போது ஏதாவது வெர்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம குறிப்பிடணுமா? இப்ப லேட்டஸ்டா வந்து ஜிபிஎல் வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லி இருக்குங்கய்யா. சோ இதுல குறிப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணும் கிடையாது.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். லைக் நான் இது வந்து முன்னாடி வைக்கிறேன், நான் முன்னாடி முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் பிலாசபி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய உரிமை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான உரிமைகளை வழங்குறது சார்ந்த இதுதான் இருக்கு. நீங்க ஜிபிஎல் வேர்ஷன் 3 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கனாலே அது கொடுக்கக்கூடிய அந்த உரிமைகள் பத்தி உங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ அதுல முக்கியமா என்ன அப்படின்னா, அதை யார் வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எதுவும் ரெஸ்ட்ரிக் பண்ணல ஆஸ் அ கிரியேட்டர் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஸோ எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? சோ எது क्वेश्चंस இல்ல அப்படினா வைண்ட் அப் பண்ணிடலாமா? ராதாகிருஷ்ணன் ஜி வைண்ட் அப் பண்ணிடலாமா? bro ஆ சொல்லுங்க சுதர்ஷன். bro இப்போ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் பத்தி இப்ப நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேரோட ஃபியூச்சர் எப்படி bro? ஃபியூச்சர் அப்படினா நீங்க என்ன அஸ்பெக்ட்ல கேக்குறீங்கன்னு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐ மீன் இப்போ நீங்க சொன்னீங்க காப்பிரைட் வந்து பண்றது வந்து நாலேஜ் வந்து தடுக்குது, அடுத்தவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மாதிரி இந்த மீன்ஸ்ல இருந்தா மேபி நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இன்னோவேஷன் கிரியேட் ஆகும் இன்னோவேஷன் கிரியேட் ஆகும்ல. சோ மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து எல்லாரும் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல டெவலப் ஆவாங்களா, இல்ல மேபி 50% பார்சியலா தான் இருக்குமா அந்த அஸ்பெக்ட்ல? ஆக்சுவலி இப்போவுமே ஆல்மோஸ்ட் 90% வந்து டிபெண்டட் ஆன் ஃப்ரீ சாஃப்ட்வேர். லைக் நீங்க ஆல்ரெடி நம்ம இது செஷன்ல பார்த்த மாதிரி ஆப்பிள் வந்து அவங்களோட கண்டென்ட்டை வந்து ப்ரொவைட் பண்றதுமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல இருந்து ஃபெச் பண்ண கண்டென்ட்டை வச்சுதான், யூஸ் வச்சிருக்க ஐடியாஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க லைக் அவுட்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 90% இப்போவுமே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. லைக் சில கம்பெனிஸ் லைக் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் மாதிரி 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் செல்ஃப் டிபெண்டன்ட், நாங்களே கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே வந்து அந்த கண்ட்ரோல்குள்ளேயே வந்து கொண்டு போறது. மற்றபடி எல்லாருமே வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. சிலர் வந்து அந்த நாலேஜ் ஸ்ட்ரீமை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரெட் ஹாட் மாதிரி சில ரெட் ஹாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுதர்ஷன்? எல்லாமே ரன் ஆகுது. பட் அதை நம்ம ரியலைஸ் பண்றோமா அப்படின்றது தான் மேட்டர். ப்ரொப்பரேட்டருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு கொடுக்க மறந்துட்டோம், இது நமக்கு நல்லது பண்ணதோ அந்த விஷயத்துக்கு கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு அஸ்யூம் பண்றேன். சோ செஷன் மைண்ட் அப் பண்ணலாம் ப்ளீஸ். அதே மாதிரி இதுல வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. சாட் பாக்ஸ்ல வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் போட்டிருக்காங்க, சோ அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இந்த செஷனுக்கு எப்படி உங்களுக்கு ரீச் ஆச்சு, லைக் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ற மட்டும் நீங்கள் சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை அன்வைட் பண்ணிட்டு சொன்னால் கூட ஓகே, உங்கள் நேம் சொல்லிட்டு எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஹலோ சொல்லுங்கள் சுதர்ஷன். சொல்லுங்க. நான் ஆக்சுவலாக இந்த குரூப்பில் இருக்கிறதுனால அந்த குரூப்பில் இருந்தால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஓகே, எந்த குரூப்? ஆக்சுவலா ஜேசி கிளக். ஓகே, வேற நெக்ஸ்ட். ஹலோ ஓகே அஹமத், நீங்க
நாகவல்லி நீங்க சரி ஓகே பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் வந்துருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ரிசீவ் பண்ண பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ குருஜி தேங்க்யூ நன்றி